இயற்கை தாயின் மகிமையை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவிக்கும் போதே இந்த காமதேகத்துக்குள் ஒரு பெரும் சக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறாள் தாய் இயற்கை என்னை. அந்த சக்தியை பல லட்சம் ஆண்டுகளாக யாரும் அறிய முடியாது இருந்தது. அவள் என்ன செய்தால், மனம் இறங்கி சுப்பிரமணியர் என்று சொல்லப்பட்ட உத்தமருக்கு, அந்த உத்தம மகானுக்கு, ஞானிக்கு உபதேசம் செய்தார். உடம்புக்குள்ளே உள்ள தத்துவம் இருக்குது, பத்தாம் வாசலாக புறமத்தி உண்டு இருக்குது, அதன் வழியே சென்றால் ஒரு கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஜோதி உள்ளே இருக்குது. அதை தட்டி எழுப்பதற்கு ஒன்றே ஒன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சாந்தம் வேண்டும். இல்லை என்றால் அந்த சக்தியை தட்டி எழுப்ப முடியாது என்று உபதேசித்தார் தலைவி. தாயே உபதேசித்தார். பிறகு ஆசான் என்ன செய்தார், தாம் அறிந்த உண்மை அறிந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். உலகம் உய்ய வந்து உதித்தனன்னு சொல்வார் கச்சியை போல. உலகம் நன்மை அடையும் பொருட்டே ஆசான் சுப்பிரமணியர் தோண்டியிருக்கார். அவருக்கு பிறகு ஆசான் அகத்தீஸ்வரர், பூஜண்டர், போக மகாரிஷி, திருமூலர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் உருவாக்கியிருக்கார். அத்தனையும் அவர் காட்டிய கருணை, ஆசான் ஞானபண்டிதன் காட்டிய கருணை. ஆசான் ஞானபண்டிதன் கருணை காட்டாவிட்டால் காம விகாரம் தீராது, கோபம் தீராது, வன்மனு நீங்காது, பழிவாங்கும் உணர்ச்சி தீராது நீங்காது, புலால் உணர்கின்ற பழக்கம் தீராது, உயிர்கொலை செய்வதில் அந்த பழக்கம் உயிர்கொலை செய்யும் என்ன நீங்காது. ஆகவே அவர் ஆட்சி இல்லாமல் வள்ளுவ பெருமான் முன்னேறிருக்க முடியாது, அகத்தீஸ்வரன் முன்னேறிருக்க முடியாது. இப்போ வள்ளுவ பெருமான் பொறை உடைமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். யாருடைய தெய்வால் இதை தாங்கும் சக்தி என்று கேட்டார். அறிவுரை சொல்கிறார் வள்ளுவ பெருமான், அறிவை சொல்கிறார். இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறார். இதையே யார் எப்படியா கடைபிடிக்க முடியும், கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் ஜென்மத்தை கடைத்திட்டலாம், இல்லை என்றால் குறுகிய ஆயலாக போய்விடும், பல பிரச்சனை வரும்னு சொல்வார். நமது பாஷையிலே பேசக்கூடிய ஒன்று வள்ளுவன், நமது பாஷை. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு சொர அவரக்கொடை பீக்கங்கூடி, இப்போ சொரக்கா ஏதோ பூசணிக்கா பறையங்கா விதைக்க விரும்புன்றால் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு அடி ஒன்றடி நோண்டுவோம், தோண்டுவோம், சுற்றிலும் கரை கட்டி விட்டு அந்த அதுக்குள்ளே அந்த விதையை நடுவோம். சுரக்காய் விதை, அப்போ அவரக்காய் விதையை போடுவோம். அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து ஒரு வீட்டுக்கு அஸ்வாரம் போடும்போது ரெண்டு அடி மூணு அடி அது கட்ட இடத்தை கட்டுறவர் மூணு அடி நாலு அடியோடு தோண்டுவார்கள். அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். கேணியை வெட்டுவார்கள், 10 அடி 15 அடி 20 அடி 50 அடி 100 அடியோடு கேணி வெட்டுவார்கள். அதையும் பார்த்துருக்குறோம். ஆகவே ஒரு மேடை பள்ளமாக்குவதற்கு பள்ளை மேடமாக்க, இப்போ ஒரு மேடு இருக்குது அதை வெட்டு பள்ளத்தில் போடுவான். இதையும் பார்த்துருக்கேன். இந்த பாஷையிலேயே பேசுவான் வள்ளுவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.